ஓகே வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கேமப்போட கண்டினியூஷன் வீடியோஸ் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா டோன்ட் கேர் வச்சு ஸ்லைட்லி டிஃபிகல்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ப்ரீவியஸாக நம்ம வந்து 5 வீடியோஸ் பண்ணியிருக்கோம், 5 to 6 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஐ திங்க் இட் இஸ் 7th வீடியோ. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடுவோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஷினில் ஃபஸ்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் கொஷின் அண்ட் செகண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் கொஷின். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அசியூமிங் தட் நம்ம வந்து எஸ்ஓபி தான் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து எக்ஸுங்கிறது டோன்ட் கேர்ஸ். ஸோ எப்படி நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட் மீ டேக் அ டார்க்கர் கலர். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஒரு குரூப்பிங் பண்ணலாம், இந்த ரெண்டையும் ஒரு குரூப்பிங் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ அப்புறம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மட்டும் விட்டுருக்கு. ஸோ இந்த ஒன் மட்டும் நான் எப்படி தனியாக எப்படி குரூப் பண்ணலாமா? ஓகே பண்ணலாம், பட் ஐ வாண்ட் டு சி இஃப் ஐ கேன் மேக்ஸிமைஸ் திஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இது பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இதை வந்து நான் இதையும் குரூப் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ 2 குரூப் பண்ண முடியுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் இஃப் ஐ கேன் குரூப் திஸ் இன் டு 4. ஓகே ஓகே, இதை வந்து 4 மாற்ற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் செக். இதை வந்து 4 மாற்ற முடியும்னா நமக்கு இன்னும் ரெண்டு வேல்யூஸ் வேணும். இன்னும் ரெண்டு வேல்யூஸை எதுலேருந்து எடுக்கலாம்? ஸோ ஆல் த கார்னர்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து இட் வில் பி 4 இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். இது ஸோ இது ப்ளஸ் இது. ஸோ ஆல் த 4 எடுத்தோம்னா நமக்கு வந்து வேல்யூ இதை வந்து 4 வந்து மாற்ற முடிஞ்சிச்சு ஓகேங்களா? ஸோ 4 குரூப்பிங்காக மாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 குரூப்பிங்காக ஸ்டார்ட் பண்ணி அதை 2 மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து வி ஆர் ஸ்டில் ஏபிள் டு மேக்ஸிமைஸ் இட் டு 4 குரூப்பிங் ஓகேங்களா? ஸோ இது இதோட ஐ திங்க் திஸ் இஸ் குட். ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம், லெட் சி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண குரூப்பிங்னு வச்சுக்குவோம். ஸோ செகண்ட் மார்க் பண்ண குரூப்பிங் இதுன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ண குரூப்பிங்கோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு காமன் வேல்யூஸ் என்ன இருக்குது? ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் தான். ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஏ. ஸோ ஏ பார். ஸோ ஓகே, ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதுவும் பார்க்கணும். இதுவும் இல்லை, காமன் டிஜிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டிஜிட் தான் காமன். செகண்ட் டிஜிட் வந்து 0. ஸோ ஐ கேன் ஓகே, ஸோ அதை நான் என்ன மார்க் பண்ணுறேன், டி பார்னு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ ஓகே டன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் குரூப்பிங்க்கு போகிறோம். செகண்ட் குரூப்பிங்கில் என்ன பண்ணோம் நம்ம? ஓகே, செகண்ட் குரூப்பிங்கில் என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ். ஸோ இது இதில் வந்து காமன் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து டி பார் இருக்குது. ஓகே, லெட்ஸ் டேக் டி பார் இன் திஸ். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப்பில் இருந்து பார்த்தோன்னா என்னென்ன காமன்? ஸோ இதுவும். ஸோ இதில் என்னென்ன காமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும். ஸோ இதில் செகண்ட் டிஜிட் காமன், செகண்ட் டிஜிட் என்னென்னா பி. ஸோ ஓகே, அது 0 தான் காமனாக இருக்குது. ஸோ பி பார். ஸோ இதோட ஆன்சர் வந்து இது தான். ஸோ இதே கொஷின் தான் நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ்லேயும் கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பார்த்துருவோம். செகண்ட் கொஷின் பார்த்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அதே கார்னர் மெத்தட் இங்கே ட்ரை பண்ணலாமான்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சீ கார்னர் மெத்தட் ஒர்க்ஸ். ஸோ இங்கே டோன்ட் கேர் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, வி கேன் ஸ்டில் கவர் இட். ஸோ இதை கார்னர் கார்னர்ஸை வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் டேக் ஆல் த கார்னர்ஸ். ஸோ திஸ் இஸ் டன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறுமனை அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்த அதே எக்ஸாம்பிளில் மாதிரி திருப்பி 1 இருக்குது. ஸோ 1 நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ 1 வந்து சிங்கிளாக வந்து நான் குரூப் பண்ண தேவையில்லை. ஸோ 1 வந்து நான் வந்து 2 குரூப்பாக பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலான்னா இப்படி பண்ணலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் செக்கிங் வெதர் இஃப் ஐ கேன் மேக்ஸிமைஸ் இன் டு 4 குரூப். எஸ் ஐ திங்க் வி கேன் மேக்ஸிமைஸ் இன்டு 4 குரூப். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ ஜஸ்ட் டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இதையும் ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு இதையும் ஒரு குரூப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நம் வி ஆர் ஏபிள் டு மேக் இட் இன்டு 4 குரூப். ஓகே, ப்ரீவியஸாக பண்ண அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. ஸோ தனியாக ஒரு 1 சிக்கிருச்சு. ஸோ அதை வந்து வி ஆர் ஏபிள் டு மேக் இட் இன்டு 2 குரூப் அண்ட் தென் ஃபைனலி இன்டு 4 குரூப் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூஸ் எழுத ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 எடுத்துக்குவோம், இது வந்து 2 எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸை நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வேல்யூஸில் பார்த்துக்கிட்டோம்னா இதுவும் காமனாக இருக்குது. ஸோ இதுவும் காமனாக இருக்குன்னா செகண்ட் டிஜிட் காமன். செகண்ட் டிஜிட் இஸ் நத்திங் பட் டி பார்.
ஓகே. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இதுவும் காமன், இதுவும் இதுவும் காமனில் என்ன 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 காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஜிட் இஸ் ஜீரோ, அது வந்து பி. ஸோ பி பார், ஓகே, ஐ வில் ரைட் இட் திஸ் வே. ஓகே ஸோ ஓகே ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பிங் எழுதுவோம். செகண்ட் குரூப்பிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டில் எது காமன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டில் ஃபஸ்ட்டு டிஜிட் தான் காமன். ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஜீரோ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து சி. ஸோ அது வந்து ஜீரோ காமன். ஸோ பார் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி மேலே வந்து மேலேயும் இதே மாதிரி தான் காமனாக இருக்குது. ஸோ இதுவும் இதுவும் காமன், இதுவும் இதுவும் காமன்னால், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி பி பார் தான் காமன். ஓகேங்களா? ஸோ பி பார் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து இது தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இது தான் வந்து டோன்ட் கேர் வச்சு நம்ம பார்க்குற பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து பிஓஎஸ் பார்ப்போம்.